ஹாய் ஃப்ரெண்ட், அனைவருக்கும் வணக்கம். நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2019 நடந்து அதாவது குருஃபோர் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு 10 க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தினாக்கா அதனுடைய கண்டினியூ தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தினாக்கா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யலனாக்கா ஒன்றே பண்ணிவிடுங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் அடிச்சிருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்தினாக்கா உடனுக்குடன் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும், நீங்களும் பார்க்க முடியும். சரி சரி, வாங்க நம்ம இப்போ க்வெஸ்சனுக்கு போகலாம். அதாவது க்வெஸ்சன் நம்பர் 11, சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதைப் போல 6 மடங்கு, 4 வருடம் கழித்து அவரின் வயது மகன் வயதைப் போல 4 மடங்கு எனில். அதாவது 4 வருடம் கழித்து அவருடைய வயசு அவனுடைய மகனை வயசை போல 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி வாங்க, இது எப்படி போகலான்னு பார்க்கலாம். அதாவது இப்போ வந்து பார்த்தினாக்கா அப்பாவுடைய வயசு 6 மடங்கு, பையனுடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா 1 மடங்கு இருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 5630, 6636, 6848, 6424 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டான மடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து எந்த ஒரு ஆப்ஷனும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுலேருந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. சரி வாங்க, ஒவ்வொரு ஆப்ஷனாகவே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், அவங்க சொல்கிற மொத்தம் எல்லாம் கரெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போடைய வயசு 30 எடுத்துக்கோங்க, ஏவா நம்ம எடுத்துக்கிறோம். பையனுடைய வயசு 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் 4 வருடங்கள் கழித்து அப்போடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா 4 மடங்கு இருக்கணும் பையனுடைய வயசோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 வருடம் கூட்டுங்க, இதில் கூட்டினாக்கா 34 கிடைக்கும் அப்போடைய வயசு. பையனுடைய வயசு 4 கூட்டுங்க, 4 கூட்டினாக்கா கிடைக்கிறது 9 கிடைக்குது. அப்போ உங்களுக்கு 4 மடங்கு கரெக்டாக வரலை, அப்படி வரலன்னும் போது ஏ ஆன்சர் தப்பு நமக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பியில் வந்து பார்த்தீங்கன்னா 36 கொடுத்துருக்காங்க அப்பாவுடைய வயசு. பையனுடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா 6 கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதே போல் 4 கூட்டுங்க, கூட்டும்போது நமக்கு கிடைக்கிறது 40, இதில் 4 கூட்டும்போது நமக்கு கிடைக்கிறது 10. இப்போ சுருக்குனா நமக்கு 4:1 நமக்கு கிடைக்கிது. அப்போ அவங்க சொல்கிற மெத்தில் கரெக்டாக வருது. அதாவது 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகனின் வயதைப் போல 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பையனுடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா 6, அப்பாவுடைய வயசு 36 அப்படின்றது கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது. அதனால் நம்ம இதான் ஆன்சர் நம்ம முடிவு பண்ணிடலாம். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் சி இருக்குது இல்லையா, 48.8 போட்டு பாருங்கள். அதே போல் பி டியில் வந்து பார்த்தீங்கன்னா 24.4 இருக்குது, நான் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஆப்ஷனில் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, நம்ம அடுத்த க்வெஸ்சனுக்கு போகலாம். 12வது க்வெஸ்சன் வந்து பார்த்தோன்னாக்கா ஏறு வரிசையில் எழுதுக்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3:4, 1:2, 5:8 அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஏறு வரிசையில் எளிமையான முறையில் போகலான்னு பாருங்கள். அதாவது 3:4, 1:2, 5:8 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை எப்பவுமே என்ன பண்ணலான்னு கேட்டாக்க நம்ம 4 வந்து 3 வகுத்தோம்னாக்கா என்ன கிடைக்குதுன்னு பார்க்குவாங்க. இப்போ 3 வந்து 3 வகுக்கும்போது வகுக்க முடியாது, நம்ம 0 ஆட் பண்ணுறோம். 0 ஆட் பண்ணாக்கா 0.0 எடுத்து புள்ளி வச்சிடறோம். இப்போ எத்தனை 4 இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இதில் எத்தனை 4 இருக்குதுன்னு பார்த்தாக்கா 30, அதாவது 7 38 இல்லையா, 38, அதனால் 7 மீதி இருக்கு, நம்ம ஃபுல்லாக போட தேவை இல்லை. இப்போ ஒரு முறை மட்டும் வகுத்துடுங்க, மீதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அடுத்த 2 நம்பரையும் வகுக்கும் போது சேமாக இப்போ 7 அடுத்தில் இன்னொன்று வந்துச்சுனாக்கா நம்ம அடுத்த நம்பர் வகுக்கணும். அப்படி பண்ணால் நம்ம போதும் நம்ம இப்போ இதில். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 இருக்குது, 2 வகுக்கும்போது வகுக்க முடியாது, 0 ஆட் பண்ணுறோம். 0 வச்சு புள்ளி வச்சுட்டு இப்போ 2:10 நம்ம அடிக்கலாம். அதே போல் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆட் பண்ணுறோம், 0 வச்சு 0 போட்டு புள்ளி வச்சுடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6:48, அப்போ 6. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம இதில் வந்து காமனாக வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நம்பர் தான் வந்திருக்கு, இங்கே 6 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரே நம்பர் 2 வரல, அதனால் நம்ம இப்போ இதை ஈஸியாக நம்ம எழுதிடலாம். எப்படி இருந்துட்டாக்கா இதில் வந்து சின்ன நம்பர் இது பார்த்தீங்கன்னா 5 தானே, அப்போ 1:2, அதுக்கடுத்து 5:6 இருக்குது இல்லையா, அப்போ இதுதான் அதுக்கடுத்து நம்பராக வரணும் நமக்கு. அப்போ 5:8, அதுக்கடுத்து 7 இருக்குதுனால நம்ம 3:6 எழுதிடலாம். அப்போ 7 வருஷத்தில் எழுதும்போது இதுதான் நமக்கு சரியான மெத்தடு. சரி வாங்க, அடுத்த க்வெஸ்சனுக்கு போயிடலாம். அதாவது 13வது க்வெஸ்சனு, ஒரு T20 மட்டைப்பந்து போட்டியில் ராசு 50 பந்துகளை எதிர்கொண்டு 10 6 ஓட்டங்கள் எடுத்தார். அவர் எதிர்கொண்ட பந்துகளில் ஒரு பந்தை சம வாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும்பொழுது அதில் அவர் 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான நெகிழ்வு தகவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தனாக்கா அவர் 50 பந்து அடிச்சிருக்காரு, அடித்ததில் 10 பந்து வந்து பார்த்தீங்கன்னா 6 ஓட்டங்கள் கிடச்சிருக்காரு. அப்படின்னா 40 பந்து வந்து பார்த்தனாக்கா அவர்
ஆறு அடிச்சிருக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ அவர் வந்து அந்த ஏதோ ஒரு பந்து, அந்த 50 பந்துலேருந்து ஏதோ ஒரு பந்து நம்ம எடுக்கும்போது அந்த ஆறு அடிச்சிருக்கக்கூடாது அப்படின்னா அது எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ அவர் மொத்தமாக சந்தித்த பந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50, அதில் 10 பந்து வந்து பார்த்தீங்கன்னா 6 அடிச்சிருக்காரு. மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 40 கிடைச்சிருக்கு. அப்போ 40 பந்து அவர் வந்து அடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை 6. அப்போ 40 பை டோட்டல் பந்து வந்து பார்த்தீங்கன்னா 50 இல்லையா. அப்போ இதை சுருக்கமாக நமக்கு கிடைக்கிறது 4 பை 5. அப்போ 4 பை 5 வந்து அவர் அதாவது 6 அடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது எங்கே இருக்குன்னு பார்த்தாக்கா பீல இருக்குது நமக்கு ஆன்சரில் 4 பை 5 சொல்லிட்டு. சரி வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். அதாவது 14வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 + (n) = (k)எனில் 1³ + 2³ + (n³) என்பது யாதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுப்போல் கொஸ்டின் என்னென்னு பார்த்தாக்கா நம்ம அதாவது 1 + 2 + 3 + (n) வந்து என்ன இதனுடைய மதிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதனுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா கேனு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ இதனுடைய இது எப்படி இல்லைன்னு கேட்டாக்கா இதனுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா n இது மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு n + 1/2 இதை வந்து இதை அப்ளை பண்ணாங்க இதனுடைய மதிப்பு கிடைக்கும். ஆனால் இதனுடைய மதிப்பு தான் நமக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க கேட்டால் கேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னு கேட்டாக்கா என்ன கேட்குறான்னு பார்த்தாக்கா 1³ + 2³ + (n³) இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு இதனுடைய மதிப்பு நமக்கு தெரியும்னாக்கா இதனுடைய இதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா n × (n+1/2)² இதனுடைய ஃபார்முலா. அப்போ இதனுடைய மதிப்பு நமக்கு தெரியும் இல்லையா n × (n+1/2) இருக்கு இல்லையா. இதனுடைய மதிப்பு என்ன அது கே அப்படின் தான் சொல்லியிருக்காங்க அவங்க. இதனுடைய மதிப்பு தான் இங்கே இதை கேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மீதி இருக்குதுன்னு ஹோல் ஸ்கோர் இருக்குது. அப்போ கே ஸ்கோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சரு. அது எங்கே இருக்குன்னு பார்த்தாக்க கே வந்து ஏவில் இருக்குது பாருங்கள். சரி வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். 15வது கொஸ்டின் a·(n-m-n)·a·(m·n)·a·(m+n) என்ற பெருக்கு தொடர் வரிசையில் பொது விகிதம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொது விகிதம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாக்கா எப்பவுமே நம்ம பெரிய நம்பரை சின்ன நம்பரால் வகுக்கணும். வகுத்தோம்னா நம்ம கிடைக்கிறது பொது விகிதம். அதாவது t₂/d₁ வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கிறது பொது விகிதமாக இருக்கும் நமக்கு. சரி அப்போ என்ன பண்ணலாம்னு கேட்டாக்கா t₂/d₁ அப்போ t₂வோட மதிப்பு என்னென்னு கேட்டால் am சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. t₁வோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் தான் t₁. அப்போ a·(m-n) அப்போ ஏ காமனாக இருக்கிறதுனால அடிமானம் ஏ நம்ம எடுத்துக்கிறோம். இது மீதி இருக்க இந்த பவர் மேலே போகும்போது மைனஸ் தான் மாறிடும். அப்போ a·(m-n) அப்போ நமக்கு a·(m-) உள்ளே பெருக்கும்போது மைனஸ் எம்மா கிடைச்சிடும். ஆல்ரெடி உள்ள ஒரு எண்ணு வந்து மைனஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸ் போகும்போது ப்ளஸ் தான் மாறிடும். அப்போ ப்ளஸ் என்ன இப்போ ப்ளஸ் எம்மும் மைனஸ் எம்மும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி இருக்குது a·(n). அதான் வந்து பொது விகிதமாக நமக்கு இருக்குது. ஒரு நம்பர் வகுத்து பார்த்தா போது நம்ம மீதி எல்லாமே கரெக்டாக காமனாக பொது விகிதம் மாறாமல் தான் வரும் நமக்கு. அப்படி பார்க்கும்போது a·(n) தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு சரியான ஆன்சரு. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான். சி இதுக்கு அது சரியான ஆன்சரு. சரி வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். 0.35 bar என்ற எண்ணை பின்னமாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதே போல் வந்து பார்த்தோன்னா ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பர் மேலே பார் போட்டிருந்தாக்கா அந்த நம்பர் நம்ம எப்படி எழுதுறான்னு கேட்டாக்கா அப்படியே காமனாக இப்போ ஒன்றுமே நீங்கள் மாற்ற தேவையில்லை. இப்போ அந்த 35 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த 35 அப்படியே எடுத்து எழுதுங்க. எத்தனை நம்பருக்கு அவங்க பார் கொடுத்துருக்காங்களோ அத்தனை நம்ப அதாவது 9 வகுக்கணும், 9 வகுக்கணும். அப்போ 2 நம்பருக்கு அவங்க வந்து பார் கொடுத்துருக்கனால நம்ம 2 நம்பரால் 2 9 வகுக்கணும் நம்ம அந்த நம்பரை. அவ்வளோதான், வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. இதுதான் அதுக்கு ஆன்சரு. அப்போ ஏவிலே அந்த ஆன்சர் இருக்குது பாருங்கள். அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 200-க்கும் 300-க்கும் இடையே 6, 8, 9 ஆகிய எண்களால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதை வந்து பாருங்கள், அதாவது 200-க்கும் 300-க்கும் இடையில் இந்த 3 நம்பரால் அதாவது இது வந்து பார்த்தாக்கா 6, 8, 9 ஆகிய இந்த 3 நம்பரால் வகுப்படக்கூடிய நம்பரு எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க கேட்டிருக்காங்க. கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணி பார்க்கறது முன்னாடி என்னென்னு கேட்டாக்கா இந்த 6, 9 இந்த நம்பருக்கு நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து இப்போ வந்து பாருங்கள், இதை வந்து எல்சிஎம் எடுக்கும்போது இது காமனாக 3 வகுப்பிடும் இல்லையா, 6, 2 மீதி 8 மட்டும் அப்படியே இருக்கும். 9 வந்து பார்த்தீங்கன்னா 3 வகுத்தோம்னாக்கா 3 கிடைக்கும் நமக்கு. மீதி 2 வகுத்தோம்னாக்கா 2 1 2 4 2 8
கமா மூணு. இப்போ மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு நாலு இன்ட்டு மூணு, இது எல்சி வந்து பார்த்தோன்னாக்கா அதாவது ஒரு மூணு இருமூணு ஆறு, ஆறு நாங்கள் இருபத்தி நாலு, இருபத்தி நாலு இருபத்தி நாலு இன் மூணு இருபத்தி நாலு, மூணு இருபத்தி நாலு வந்து பார்த்தோன்னாக்கா 72 இல்லையா. இப்போ இதில் இந்த மூணு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 72. இப்போ என்ன பண்ணலான்ட்டாக்கா அவங்க அதாவது 200-க்கு 300-க்கு இடையிலான்னு கேட்டிருக்காங்க. அப்போ 272 இதை வந்து ரெண்டாவது நம்பர் இருக்கணும். 272 144, 372 திரும்ப 72 அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது 226 கிடைக்கும். திரும்ப 172 ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 298. இது மேலே ஆட் பண்ணால் நம்ம 300 மேலே போயிடும் இல்லையா. அப்போ 200 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் மட்டும்தான், 200-க்கு 300-க்கு இடையில இந்த ரெண்டு நம்பர் மட்டும்தான் இருக்குது இல்லையா. அப்போ இதுக்கு கண்டிப்பாக 2 தான் ஆன்சரு. அப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தாக்கா பியில் இருக்குது பாருங்கள். நாங்கள் அது அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அதாவது 18வது கொஸ்டின், ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா ரீனாவுடைய வயசு என்னன்னு சொல்லியிருக்காங்க, 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உஷாவுடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா 36 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்களுடைய வயசு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க வயசு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ -8 நம்ம கழிச்சோம்னா நம்ம கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16 கிடைக்குமா, 16 கிடைக்கும். இதில் வந்து -8 பண்ணோம்னாக்க நம்ம கிடைக்கிறது 28 கிடைக்கும் இல்லையா, 28 கிடைக்கும். இப்போ இவங்களுடைய வயதுகளின் விகிதம் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ இது பண்ணால் 8வது இப்போ 8வது அடிக்கலாமையா, 4 அடிச்சோம்னா கூட 14 அழிக்கலாம் இல்லையா. அப்போ நாங்கள் 16, இது வந்து பார்த்தோன்னாக்கா 7-28 இல்லையா, 7-28. அப்போ 4:7. ஆனால் என்னென்னு சொல்லிருக்காங்க கேட்டாக்கா வயசு, அதாவது ரீனா மற்றும் உஷாவின் வயசு கொடுத்துருக்காங்க. இங்கே கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உஷா மற்றும் ரீனாவின் வயசு கேட்குறாங்க இல்லையா, அப்போ மாற்றி கேட்குறாங்க. அப்போ 7:4 சொல்லிட்டு வரும் நமக்குங்க. அப்போ 7:4 பார்க்கும்போதுங்க 7 நமக்கு ஆன்சர் இருக்குது பாருங்கள். இப்போ இதில் இன்னொரு இன்னொரு மிஸ்டேக் என்னென்னு கேட்டாக்கா, அதாவது நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4:8 கிடையாது உங்களுக்கு ஆன்சரில். ஆனால் அவங்க பேரை மாற்றி கேட்குறாங்க இல்லையா, அப்படின்ட்டாக்க நம்ம அடித்திடக்கூடாது. அவங்க பேர் மாற்றி கேட்டதுனால அதில் அந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 7 தான் இருக்குது பாருங்கள். அப்போ 7 தான் அதுக்கு ஆன்சரு. வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஒரு கனசதுரத்தின் மொத்த வலைபரப்பு 384 எனில் அதன் பக்கங்கள் பக்கம் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறேன். அதாவது ஒரு பக்கம், அதாவது கனசதுரம் சொல்லும் போது ஒரு சதுரம் கனசதுரம் போடுறோம். கனசதுரத்தில் இந்த இதனுடைய அளவு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ மொத்த கன அளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 384 சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கத்தினுடைய பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா A² இல்லையா, மொத்தம் இதில் எத்தனை பக்கம் கேட்டால் 6 பக்கம் இருக்குது. அப்போ கனசதுரத்துடைய கன அளவு மொத்த பரப்பளவு 6A² இல்லையா. அப்போ இதனுடைய மொத்த பரப்பு கொடுத்துட்டாங்க அவங்க, என்ன கொடுத்துருக்காங்க 374 சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன கேட்டாக்கா இதை நம்ம அடிக்கலாம் இல்லையா, அடிச்சோம்னாக்கா 6 அடிக்கும்போது 6636 இல்லையா, மீதி 2 இருக்குது. அப்போ மீதி அப்புறம் 4624 அப்போ இதை நம்ம அடிச்சிடலாம். அப்போ A² ஈக்குவல் டு 64. அப்போ ஏ என்ன வந்திருக்கும், 8×8=64 இல்லையா. அப்போ 8, அப்போ அந்த பக்கத்தினுடைய அளவு வந்து பார்த்தோன்னாக்கா 8. அப்போ 8 எங்கே இருக்குன்னு பார்த்தா பியில் இருக்குது நமக்கு ஆன்சரில். சரி வாங்க அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னாக்கா சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சுருக்குன்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது 3^3 ஹோல் பவர் வந்து பார்த்தோன்னாக்கா -2×2^-3/2^4 வந்து -2×3^-4×4^-2 இது எப்படி போகிறான்னு கேட்டாக்கா இந்த அதாவது மேலே அடுக்கு இருக்கு இல்லையா, பவர் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கிக்கலாம். நம்ம பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டாக்கா 3×3=6 -6 கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது இந்த 2 பவரையும் பெருக்கும்போது 3×6 அதாவது 2×-6 கீழே வந்து பார்த்தீங்கனாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அப்போ 2×4=8 2×-8 அப்புறம் இந்த ஆண்டை வந்து பார்த்தீங்கன்னா 3×-4 4×-2 இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டாக்கா இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது.
இந்த பவர் அடுக்கில் வந்து பார்த்தினா 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ இதில் இதில் மைனஸ் கழிச்சிடலாம், கழிச்சோம்னா மீதி கிடைக்கிறது நமக்கு 2 மட்டும் இருக்கும். நமக்கு இங்கே பாருங்கள் 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. பவரில் வந்து பார்த்தினாக்கா -4 இங்கே -6 இருக்குது. அப்போ இது வந்து இதில் கழிச்சிடலாம், கழிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கிது 3 - 2 மட்டும் இருக்கும். அதாவது 4 போச்சுன்னா 2 மட்டும் இருக்கு இல்லையா. அதுக்கடுத்து இங்கே அது போயிடுச்சு, இதை நம்ம இதை மைனஸ் பண்ணிட்டோம். இங்கே 8 - 8 -6 போச்சுனாக்கா மீதி இருக்குது -2. இப்போ 2 - 2 இது நம்ம இதில் அடிச்சிட்டோம். நம்ம மீதி இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா 4 - -2. இப்போ எல்லாமே மைனஸில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டாக்க, இது ப்ளஸாக மாற்றணும்னாக்கா என்ன பண்ணணும்னு கேட்டாக்க, அப்படியே நம்ம தலைகையை மாற்றும்போது நம்ம ப்ளஸாக மாறிடும் எல்லாமே. அப்போ 2 - 2 × 4 - 2 / 3 - 2. இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டாக்கா, இதை பெருக்கும்போது 2 - 2 = 4. இது நாங்கள் 16, இது 3 - 9. இப்போ நம்ம அதுக்கடுத்து என்ன பண்ணலான்னு கேட்டாக்கா, 4 - 4 = 64 / 9. இது நம்ம மினிமைஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னு கேட்டாக்கா, 7 - 9 = 63. மீதி 1 இருக்கும். அப்போ 1 / 9 இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சரு. எங்கே இருக்குன்னு பார்த்தாக்கா 7 - 1 / 9. அப்போ சி ஆன்சர் இருக்குது நமக்கு. ஓகே, இதனுடைய கண்டினியூ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மீதி இது பேலன்ஸ் கொஸ்டினை தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு வந்து ஆதரவு தாங்க. சேனலில் வீடியோ பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் தொடர்ந்து நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைக்கும். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் புக்கில் உள்ள அந்த புது புக்கு ப்ளஸ் பழைய புக்கு எல்லாத்தையும் கலந்து சிலபஸ் வைஸ் நம்ம பார்க்கலாம். தொடர்ச்சியாக வந்து வீடியோவை நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள். அவங்களுடைய ஆதரவு தேவை, உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கெலாம் சொல்லுங்கள். ப்ளஸ் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் மெயினாக பண்ணுங்கள். வணக்கம்.